Hi friends, நாம பார்க்குற டாபிக் என்ன? நீம் லீவ்ஸ். நீம் லீவ்ஸ்ல கால்சியம்ஸ் மினரல்ஸ் அதிகமாகவே இருக்குது. கால்சியம் மினரல்ஸ் வந்து நம்ம போன்ஸை ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. நெக்ஸ்ட் ஏதாவது வீக்கம் ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் கம்மி பண்ண தெரியக்கூடிய கெப்பாசிட்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட் இது ஓன் ஹீலராக ஆக்ட் ஆகுது. எப்படின்னா நம்ம உடம்புல ஏதாவது காயங்கள் ஏதாவது ஏற்பட்டிருந்தாலோ இல்லை தழும்புகள் இருந்தாலோ கீரல்கள் ஏதாவது இருந்தாலோ இந்த நீம் லீவ்ஸை வந்து நல்ல பேஸ்ட் கணக்கு ஆக்கிட்டு நம்ம அந்த காயத்தில் போட்டு வந்தால் போதும் நம்ம ஊண்ட் அதாவது நம்ம புண் ஏதாவது இருந்துச்சுன்னா அது குணப்படுத்த தரக்கூடிய கெப்பாசிட்டி நீம் லீவ்ஸ்க்கு இருக்கு. நெக்ஸ்ட் இதுக்கு வந்து டேண்ட்ரஃப் ப்ராப்ளத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க. எப்படின்னா நீம் லீவ்ஸை வந்து வாட்டரை பாயில் பண்ணி வைப்பாங்க, அந்த வாட்டர் வந்து கிரீன் கலரில் டேர்ன் ஆகும். ஸோ கிரீன் கலரில் டேர்ன் ஆனதுக்கு அப்புறம் அதை வந்து கூல் பண்ணிக்கணும். கூல் பண்ணிக்கிட்டு நம்ம ஹேரை எப்பொழுது யூஸ் பண்ணக்கூடிய ஷாம்புவால் க்ளீன் பண்ணிக்கணும், அதாவது பாத் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் இந்த வாட்டரை வந்து கிளென்சராக பயன்படுத்திக்கணும். நெக்ஸ்ட் இதை வச்சு என்ன பண்ணிக்கலாம்னா ஹேரை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணச்சுமே நம்ம டேண்ட்ரஃப் வந்து என்ன பண்ணிக்கலாம், கிளியர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா கண்ணில் ஏதாவது டயர்ட்னஸ் இருக்கும் இல்லைனா ரெட்னஸ் இருக்கும், ஏதாவது எரிச்சல் சம்மந்தமான ஏதாவது இருந்துச்சுன்னா என்ன பண்ணிக்கலாம்னா இந்த நீம் லீவ்ஸை வந்து நல்லா பாயில் பண்ணிடும். பாயில் பண்ணிட்டு கூல் பண்ணிவிட்டு ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிட்டு வந்தாலே போதும் நம்ம ரெட்னஸை வந்து கியூர் பண்ணிக்கலாம், கிளியர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம இண்டஸ்ட்ரியல் ரிலேட்டடாக ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு, இண்டஸ்ட்ரியலில் ஏதாவது சம்மந்தமாக ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நம்ம நீம் லீவ்ஸை சாப்பிட்டுட்டு வந்தால் போதும் நம்ம ஸ்டொமக் வந்து என்ன ஆகும்னா கிளியர் ஆகும். நெக்ஸ்ட் டார்க் ஸ்பாட் இருந்துச்சுன்னா, ஃபேஸஸில் டார்க் ஸ்பாட் இருந்துச்சுன்னா அவங்க நீம் லீவ்ஸை வந்து என்ன பண்ணிக்கணும், பாயில் பண்ணி அதை ஸ்ட்ரெயின் பண்ணிக்கணும், அதாவது அதை எடுத்து குடிச்சிட்டு வந்தால் போதும் நமக்கு என்ன பண்ணிக்கலாம், டார்க் ஸ்பாட்டை வந்து கிளியர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் உங்கள் இம்யூனிட்டியை வந்து பூஸ்டப் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டெய்லி 2 லீவ்ஸை வந்து சாப்பிட்டு வரலாம். நீங்கள் டெய்லி 2 லீவ்ஸ் சாப்பிட்டு வர்றது மூலமாக உங்கள் இம்யூனிட்டியை வந்து என்ன பண்ணிக்கலாம், பூஸ்டப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் விஷன் ப்ராப்ளம். விஷன் ப்ராப்ளம் வந்து மேஜர் ப்ராப்ளம் இன்னைக்கு எல்லா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து என்னென்னா கண் பிரச்சனையால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இவங்க கண் அதாவது பார்வையை அதிகப்படுத்தணும் அப்படின்னா டெய்லி வந்து என்னென்னா 2 நீம் லீவ்ஸ் சாப்பிட்டுட்டு வந்தாலே போதும். நீம் லீவ்ஸ் சாப்பிட்றது மூலமாக அவங்க கண் பார்வையை வந்து என்ன பண்ணிக்கலாம், இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டைஜஷனுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. லிவரில் வந்து என்னென்னா ரொம்பவுமே சேஃபாக பார்த்துக்குது. டெய்லியும் 2 லீவ்ஸ் சாப்பிட்றது மூலமாக லிவரை வந்து என்னென்னா ரொம்பவுமே நமக்கு சேஃபாக பார்த்துக்கிறது. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா நீம் லீவ்ஸ் வந்து அதோட ட்விக்ஸ் அதாவது அந்த கம்பு, அந்த கம்பு வந்து வச்சு பல் துளக்கும் போது, பல் துளக்கும் போது நம்ம பற்களில் உள்ள கிருமிகள்லாம் என்ன பண்ணுன்னா செத்துரும், அதாவது டைட் செத்துரும். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா நம்ம டீத்தை வந்து ரொம்பவுமே ஒயிட்டாக ஆக்கி தரக்கூடிய கெப்பாசிட்டி அந்த ட்விக்ஸில் இருக்குது. நெக்ஸ்ட் ஜெம்ஸ் எல்லாமே ஃபைட் பண்ணி நமக்கு டீத்தை வந்து ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. நெக்ஸ்ட் இந்த நீம் லீவ் நீம் ட்ரீயோட ஃப்ளவர்ஸ், அதாவது ஃப்ளவர்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா இந்த ஒயிட் கலரில் இருக்கும். நீம் லீவோட ஃப்ளவர்ஸ் வந்து இப்படி இருக்கும் ஒயிட் கலரில். இதை வச்சு என்ன பண்ணிக்கலாம்னா ரசம், பச்சடிஸ் அண்ட் இந்த பூ வச்சு சாதம் கூட பண்ணிக்கலாம். ஸோ இது கசப்பாக இருக்கும் கொஞ்சம். இந்த கசப்பு தான் இது உங்கள் உடம்புல உள்ள எல்லா என்னது டிசீஸையும் வந்து உங்களுக்கு க்யூர் பண்ணி தரும். ஸோ இதை வச்சு பச்சடிஸ்லாம் சாப்பிட்டு வரச்சமையும் உங்களுக்கு வயிற்றில் உள்ள புழுக்கள் அதாவது தேவையற்ற புழுக்கள்லாம் வந்து என்ன பண்ணிக்கணும்னா உங்களுக்கு ரிமூவ் பண்ணி தந்துடும். நெக்ஸ்ட்டு இந்த லீவ்ஸை வச்சு நம்ம டீ ப்ரிப்பேர் பண்ணலாம். அந்த டீ வந்து ஃபீவர் டைமுக்கு ரொம்பவுமே பெஸ்ட் மெடிசின். பொதுவாக அது எது குடிக்கலாம்னா மலேரியா ஃபீவருக்கு இது ரொம்பவுமே பெஸ்ட் மெடிசின்ஸ். ஸோ உங்களுக்கு ஹெட்ஏக் இருந்தால் கூட நீங்கள் நீம் லீவ்ஸை சாப்பிட்டு வந்தாலே போதும் உங்கள் ஹெட்ஏக் வந்து என்ன ஆகும்னா க்யூர் பண்ணி தந்துடும் இந்த நீம் லீவ்ஸை. நெக்ஸ்ட் இந்த நீம் லீவ்ஸை வந்து நீம் லீவ்ஸை வந்து மஸ்கிட்டோ ரிப்பலண்டாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னா இந்த லீவ்ஸை வந்து ட்ரை பண்ணிக்கணும், நல்லா ட்ரை பண்ணிவிட்டு பவுடர் ஆக்கி வச்சுக்கணும். பவுடர் ஆக்கி வச்சுட்டு நம்ம வீடு போல ஸ்மோக் பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு வந்து மஸ்கிட்டோஸ்லாம் என்ன ஆகும்னா வீட்டுக்குள்ளே என்டர் ஆகாது, அந்த ஸ்மெல்லுக்கு மஸ்கிட்டோ வீட்டுக்குள்ளே வராது. இல்லை அப்படி முடியல அப்படின்னா அந்த நீம் லீவ்ஸை வந்து என்ன பண்ணிக்கலாம், நல்லா பாயில் பண்ணிக்கணும். பாயில் பண்ணி அது கலர் சேஞ்ச் ஆகும், சேஞ்ச் ஆகின பிறகு அதில் வந்து என்ன 2 சாம்பர் அதாவது சூடம் கற்பூரம் அதை போட்டுட்டு நம்ம வீட்டில் வந்து ஏதாவது ஒரு 4 சைட்ஸ் இருக்கும்ல, வீட்டில் 4 சைட்ஸ்லாம் நம்ம இதை வச்சிட்டாலே போதும்
கொசு வந்து நம்ம வீட்டுக்குள்ள வராது. ஸோ இன்னைக்குள்ள டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என் ஃப்ரெண்ட் ஐஷு அவங்க வந்து நீம் ஃபேஸ் நீம் வந்து ஹேர் பேக் வந்து அவங்க சேனல்ல போட்டிருக்காங்க. ஸோ அதை கொஞ்சம் விசிட் பண்ணி பாருங்க. உங்க ஹேர் சம்பந்தமான ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்தால் உங்களுக்கு கியூர் ஆகும். ஒன்ஸ் அவங்க சேனலை போய் விசிட் பண்ணி பாருங்க. அவங்க சேனலோட லிங்க் வந்து நான் என் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஓகே, தேங்க்யூ, பாய்.